அதிகம் காற்று மாசு ஏற்பட்டுள்ள நாடுகளில் இந்தியா முக்கிய இடம் பிடித்துள்ளது. மாசுபட்ட காற்றை சுவாசிப்பதால் இந்தியர்களின் ஆயுட்காலத்தில் 9 ஆண்டுகள் வரை குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அண்மையில் அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. வட இந்தியாவில் உள்ள 48 கோடி பேர் உலகிலேயே அதிக அளவிலான காற்று மாசை எதிர்கொள்கிறார்கள் என்றும், இது நாளடைவில் பிற இடங்களையும் பாதிக்கிறது என்றும் இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. காற்றை தூய்மைப்படுத்தும் விதத்தில் அமையும் அரசு கொள்கைகள் மக்களின் ஆயுளில் 5 வருடங்கள் வரை கூட்டலாம் என்றும் இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக சர்வதேச அளவில் மாசு அதிகமுள்ள நகரங்களின் பட்டியலில் இந்திய நகரங்கள் முன்னணி இடங்களை பிடிக்கும். இந்தியாவில் மோசமான காற்று வருடத்திற்கு 10 லட்சத்திற்கும் அதிகமானோரை பழிவாங்குகிறது. சிகாகோ பல்கலைக்கழகத்தில் உள்ள தி எனர்ஜி பாலிசி இன்ஸ்டிடியூட்டால் செய்யப்பட்ட இந்த ஆய்வு உலகில் எந்த இடத்தையும் விட வட இந்தியாவில் உள்ள மக்கள் 10 மடங்கு மோசமான காற்றை சுவாசிக்கின்றனர் என தெரிவிக்கின்றது. இந்த காற்று மாசு 10 வருடங்களில் வட இந்தியாவை தாண்டி மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பரவி மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களையும் பாதிப்பதாக கூறப்படுகிறது. அங்கு 2000வது ஆண்டுடன் ஒப்பிட்டால் சராசரியாக மனிதர்களின் ஆயுட்காலத்தில் 2.5 முதல் 3 வருடங்கள் வரை குறைந்துள்ளதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தி எனர்ஜி பாலிசி இன்ஸ்டிடியூட்டால் வெளியிடப்பட்ட புதிய காற்று தர குறியீட்டு அறிக்கையில் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்துள்ள 10 மைக்ரோகிராம் பர் கியூபிக் மீட்டர் என்ற வழிமுறைப்படி இந்தியாவில் காற்று மாசுபாடு குறைந்தால் டெல்லியில் உள்ளவர்களின் ஆயுட்காலத்தில் 10 வருடம் கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு இந்தியாவில் சராசரி துகள் பொருள் செறிவு 70.3 மைக்ரோகிராம் பர் கியூபிக் மீட்டராக இருந்துள்ளது. இது உலகிலேயே மிக அதிக அளவாகும். வங்கதேசம், இந்தியா, நேபாள் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் உள்ள மொத்த மக்கள் தொகை சர்வதேச மக்கள் தொகையில் சுமார் 1/2 ஆகும். இருப்பினும் இந்த 5 நாடுகள் தொடர்ந்து காற்று மாசால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் வருகின்றன. 2019ஆம் ஆண்டு இந்தியாவால் கொண்டுவரப்பட்ட தேசிய தூய்மை காற்று திட்டம் போன்ற கொள்கை ரீதியிலான மாற்றங்களால் பயன் ஏற்பட்டுள்ளது என்றும் தி எனர்ஜி பாலிசி இன்ஸ்டிடியூட் தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் நாட்டில் நிலவும் ஆபத்தான காற்று மாசை குறைக்கும் திட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இம்மாதிரியான கொள்கைகளை கடைபிடித்தால் இந்தியர்களின் ஆயுட்காலத்தில் பெரும் மாற்றம் ஏற்படும். டெல்லியில் உள்ளவர்களின் ஆயுட்காலத்தை சுமார் 2-3.5 ஆண்டுகள் வரை அதிகரிக்கும் என இந்த ஆய்வில் கூறப்படுகின்றது. அரசின் கொள்கை முடிவுகள் மூலம் காற்று மாசை பெரிய அளவில் குறைத்த ஒரு நாடாக சீனா உள்ளது என்றும் இந்த ஆய்வு குறிப்பிடுகின்றது.